வாக்கு உரிமை என்பது நமக்கு ஒரு பெரிய பலம். அந்த பலத்தை வந்து நாம யாருக்கு நீங்க வாக்கு போடுங்க, அந்த வாக்குக்கு தயவு செய்து பணம் வாங்காதங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து வாக்குக்கு பணம் வாங்காதங்க. என்னுடைய இந்து முன்னணி மாநில தலைவர் ராஜகோபால்ஜி அவர்கள் இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க வெட்டி கொண்டார்கள் கயவர்கள். தூத்துக்குடியில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தினோம், அந்த உண்ணாவிரத்தை சீரும் சிறப்புமா நடத்தினா இப்பொழுது இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கும் மாயக்குத்தன் அவர்கள். இரவு நேரம் நாங்கள் வால் போஸ்ட்லாம் ஒட்டுவோம், பஸ்ல ஒட்டுவோம். அப்போ தொடர்ந்து நாங்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்தோம், அந்த தொடர் உண்ணாவிரதம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்ப மாதிரி போலீஸ் கடுப்பிடி கிடையாது. அப்பவும் கருணாநிதி தான் ஆட்சியில் இருந்தாரு, இப்ப அவங்க மகன் இருக்காங்க, இதே மாதிரி கெடுபிடி கிடையாது. நியாயமா ஜனநாயக பிரிவு ஆண்டாரு தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு ஆர்டிஓ இருந்தாங்க, அந்த ஆர்டிஓ வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர். ராஜகோபால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்தாங்க, கூட நான் பேர்ந்தேன். அப்ப பேருக்கும் போது ராஜகோபால் அவர்கள் சொன்னாங்க, ஹசரத்பால் மசூதின்னு ஒன்னு இருக்குது, அந்த மசூதி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹசரத்பால் மசூதி எங்க இருக்கு தெரியுமா? காஷ்மீர்ல இருக்குது. இப்ப கூட சமீபத்தில் நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இப்போ இந்த சட்டத்தை வாபஸ் பெற்ற பிறகு அங்க ஒரு சிதம்பரம் மகன் அங்க போயிட்டு வந்தாங்க, ஹசரத்பால் மசூதி அங்க சிறப்பா ஒன்னு இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வீரமணி டகல்ட்டா தெரியும், அங்க சிறப்பா ஒண்ணு இருக்குது தெரியுமா? யாருக்காவது நம்மள அழகு குத்துனா கேள்வி பண்ணுவோம் அந்த படுக்காடி பைய திமுககாரன் திமுககாரெல்லாம். ஆனா அங்க ஹசரத்பால் மசூதியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, யாருக்கு தெரியுமா? தெரியாது. என்ன இருக்கு உங்க தலையில ஒண்ணு இருக்குல்ல, கை வச்சு பாருங்க, என்னங்க இதுக்கு பேரு? முடின்னு சொல்லுவாங்க, இந்த பச்சைன்னு சொல்லுவாங்க, நூறு சொல்லு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் வச்சாங்க வணங்கலாம். இது பெரிய நல்ல மதம் அப்படின்னு சொல்லி வீரமணி சொல்றாரு, நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க, நல்ல மதம் நல்ல மதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முடிய ஒரு அழகான பேழையில வச்சு அந்த தொழுகை நடத்திட்டு இருந்தாங்க இஸ்லாமிய சகோதரர்கள். அந்த மசு அந்த முடி மேல ஒருத்தருக்கு ஆசை, அந்த வயலுக்கு மேல ஆசைப்பட்டு ஒருத்தர் திருடலாம், அதே மாதிரி கோயில் எல்லாம் திருடுறாங்க. அந்த மயிரை திருடித்தான், சரி மயிறு தானே போச்சுன்னு சும்மா இருக்கலாம்ல, சும்மா இருக்கலாம்ல ஐயா, சும்மா இருந்தானா யாராவது? சும்மா இருந்தானா யாராவது? சும்மா இருந்தானா? காஷ்மீர் ரத்த களறியாச்சு, இந்த சாக்கை வச்சு இந்துக்களை அடிச்சு நொறுக்கணும். தலைநகர் டெல்லியில அவ்வளவு இடத்துல பிரச்சனை, இந்திரா காந்தி பிரதமரா இருக்காங்க, இந்திரா காந்தி கொஞ்சம் புத்திசாலி, இந்த ராகுல் காந்தி மாதிரி கிடையாது, அதை விட கொஞ்சம் புத்திசாலி. அந்த அம்மா ஒரு பேளை தயார் பண்ணி, ஒரு முடி தயார் பண்ணி, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், இப்ப இந்த போலீஸ்காரங்க சில விஷயங்களை சொல்றாங்களோ அதனே கண்டுபிடிச்சு சொல்லி, உடனே இது நாங்க உண்மையான முடியாது பாக்கணும் சொல்லி அங்கிருந்து வாரான். இந்த மக்கான உணர்வு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒருத்தன் வாரான் வந்து இது உண்மையான முடின்னு சொல்லிட்டான். அப்படியே வீரமணி என்ன உண்மைன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு அந்த மொழிதான் இருக்குது. ஆனால் நம் மதம், நம்முடைய இந்து மதம், நம்முடைய நாயன்மார்களும் 63 நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயமா இது பண்ணிருக்காங்க. அப்போது அடிகளார்னா உங்களுக்கு யாரும் உங்களுக்கு தெரியுமா? அப்போது அடிகளார்னு யாரும் உங்களுக்கு தெரியுமா? இப்ப எல்லாரும் ஜெயலலிதா பேர்ல தண்ணி பந்தல் வைக்கிறான், ஸ்டாலின் பேர்ல தண்ணி பந்தல் வைக்கிறான்ல. அன்னைக்கே கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் வச்சிருந்து அப்போது அடிகளார் வச்சார். இப்படி 63 நாயனார் இருக்கிறாங்க. அந்த நாயன்மார்களை நாம் வணங்கும் தீது. ஆனால் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இது பெரியார் மண்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து திராவிட மாடல் ஆட்சி சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கட்டும், அதற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட நாங்கள் போய் பேசுறோம், இங்குள்ள டிஎஸ்பி அவர்கள்ட்ட பேசுறோம், இங்குள்ள சப் இன்ஸ்பெக்டர் முரளி அவர்கிட்ட பேசுறோம், இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் இருந்து நாங்க ஊர்வலமா வரோம் சொல்றோம், சரின்னு சொல்றாங்க.
மாநில தலைவருக்கு கால்வாய்ங்கிற பேர்ல அதை மறிச்சு நிப்பாட்டுறாங்க. எங்களால பிரச்சனை பண்ண முடியும், நிறைய கூட்டம் வந்து எங்களால பசுமரிக்கணும், அது பண்ண முடியல. தனி ஒரு மனிதனாக உட்கார்ந்து நாங்க எதையும் சாதிக்க முடியும். இதே பகவத்சிங் பஸ் நிலையத்தில் நாங்க ரெண்டு பேர் நின்று பஸ் நிலையம் பண்ணிருக்கிறோம், எங்களை ஒன்னும் பண்ண முடியல. செயல்பட்டு உட்கார்ந்து பஸ் நிலையம் பண்ணோம், கையில கட்டி வச்சுக்கிட்டு ஆள் கிடையாது, ராமகோபால் நண்பர்களை வெட்டி இருந்துட்டு. அதனால காவல்துறை அதிகாரிகளுக்கு உங்களுக்கு இப்ப அதிகாரமே கிடையாது, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க உயர் காவல்துறை அதிகாரி சொல்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க இங்க வேலை செய்ய முடியாது. நீங்க திருச்செந்தூர்ல வேலை செய்யும் சொல்லியாச்சுன்னா எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை, அந்த ஒத்துழைப்பு நீங்க மறுக்கலீங்க. நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த யாத்திரை வந்து தொடங்கணும். ஏன் தொடங்குது? திருச்செந்தூர், திருச்செந்தூர் பெரிய ஊரா, இந்த முருகன் கோயில் இல்லைன்னா ஒரு பயம் இருக்க மாட்டான், ஒரு பயம் இருக்க மாட்டான். திருச்செந்தூர் காலடியில், முருகன் காலடியில இருந்து இந்த யாத்திரை நாங்க தொடங்குறோம். அந்த யாத்திரை தொடங்குறதுக்கு நாங்க எத்தனை வரையா வருவோம்? மிஞ்சு போனா 2000 வருமா? 2000 வருமா? எதுக்கு எங்களுக்கு கடுப்பிடி? எதுக்கு உள்ள கடுப்பிடி? கொஞ்சம் நியாயம் வேண்டாமா? எத்தனை பிரச்சனைகள், 25 தடவை அடிச்சு கொடுக்கறாங்க. இதுக்கு பிறகு அங்க இருந்து பெரிய சென்னையில இருந்து டிஜிபி இருக்காங்க, டிஜிபி ஐபி எதுக்கே இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு எதுக்கே சம்பளம்? தேவையில்லாத விஷயங்கள். சின்ன பிரச்சனையை நீங்க பெருசாக்குறது வந்து மேல இருக்கிற அதிகாரிகள் தான். ஸ்டாலின் தான் செய்ய சொல்லல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? ஒரு உழவு பிரிவில் ஒருத்தர் இருக்கிறாரு, முதல்ல ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்ம பாராளுமன்ற உறுப்பினர், எக்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவங்களுக்கு தெரியும். அவங்க பேர் என்ன? டேவிட் டேவிட்சன். அவர் யாரு? அவர் மதத்தில் எவ்வளவு பிடிப்பா இருப்பாரு? டேவிட் ஆசீர்வாதம் எவ்வளவு மதத்தில் எவ்வளவு பிடிப்பா இருப்பாரு? அவர் நடத்துறாரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் இதை குறித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மதவெறி பிடித்தவனை நீங்கள் உளவு பிரிவுக்கு வைத்துள்ளீர்கள், காவல்துறை வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ உளவு பிரிவு அதிகாரிகளை நாங்களை பார்த்துள்ளோம், யாரும் இப்படி கிடையாது. அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் போக வேண்டாரு, சர்ச்சுக்கு போயிருவாரு. ஆனா மற்ற உளவுத்துறை காரணம் போக மாட்டாங்க. இந்த ஆள் பார்க்கிற பார்வை, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். நீங்க இருக்கிறவங்க காவல்துறை அதிகாரி கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே நாங்க இந்த மாதிரி நடத்தி கூட்டம் நடத்திருக்கோம். மேடை போட விட மாட்டாங்க, ஸ்பீக்கர் கட்ட விட மாட்டாங்க. அப்பவும் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்து இந்த இயக்கம் நடத்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு நன்கொடை தர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இயக்கத்தை கோபாலி சொன்ன மாதிரி நெருப்பில் பூத்த இயக்கம் இது. சும்மா சிந்தல தன்னுடைய சமுதாயத்துக்காக உழைத்து ரத்தம் சிந்திருக்கிறான். அவனுடைய ரத்தம் வீண் போகாது, ஒன்று மட்டும் உறுதி. கோபாலஜி கிட்ட சொல்லுவாங்க, அவன் விட்டுறான், நாம பதிலுக்கு வெட்டணும் பாரு. கோபாலஜி சங்கடப்பட்டு சொல்லுவாரு, அப்பா ஒரு புஸ்தகம் உள்ள பெரிய புஸ்தகம் இருக்குது, துப்பாக்கி எடுத்த நாடும் மரபல் எடுத்த நாடும் எந்த நாடும் உருப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி எங்களுக்கு திருப்பராஜர் போற சொல்ல பயட்டம் எடுத்திருக்காங்க. அதனால தீவிரவாதம் என்றுமே தீர்வாகாதுன்னு சொல்லி இங்க கர்மயோகி வீரத்துறை ராமகோபால் நண்பர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வழியில் அந்த இயக்கம் எங்களுக்கு ஏதோ துப்பாக்கி வச்சு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க, வேண்டாம் எடுத்துரு, எங்களால போக முடியாதா? இன்னொரு தாய்மார்கிட்ட சொல்றேன், திருநெல்வேலியில ஜன்னத்தலிமான்னு சொல்லி ஒரு பெண், அதாவது எஸ்டிபி கட்சியில மகளிர் அணியில் இருக்காங்க, ஏர்வாடியில அந்த அம்மா 1வது வார்டு கவுன்சிலரா இருக்குது. அந்த அம்மா பொது வீதியில பத்தி என்ன பேச தெரியுமா? ஒரு மணி நேரம் போது இந்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து சொல்லி ஒரு பொம்பளை சொல்றான், உங்களுக்கு எல்லாம் வீரம் வர வேண்டாமா? ஒரு பொம்பளை சொல்றான், நாங்க எஃப்ஐஆர் போட்டுருக்கோம், கேட்டா எஃப்ஐஆர் போட்டுருக்கோம். எங்க ஆளுக்கு பூரா திருச்சியில இருக்காங்க, நான் கையில ஆபரேஷன் பண்ணி கையில கட்டு போட்டுருக்கேன். நமக்கு 2 நாள் கழிச்சு அந்த செய்தியை பார்த்தேன், பெரியனா தாங்க முடியாது. நீங்க நடவடிக்கை எடுக்கல, கண்டிப்பா நான் தனியா வந்து
உருவ பொம்மை எரிப்பேன்னு சொன்னேன், அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் தயவு செய்து தட்டி கேளுங்கள். இன்று நாம் சில விஷயங்களை நம்ம வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாம் நாம வந்து கும்பி எறிகிறது, குடல் எறிகிறது, குழு குழு குடைக்கானல் தேவையா அப்படின்னு சொல்லி நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சட்டசபைக்கு வந்தோடனே புதுசா ஏசி பண்ணிக்கிட்டாங்க. கும்பி எறிகிறது, குடல் எறிகிறது, குழு குழு குடைக்கானல் தேவையான்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க ஏசி பண்ணிக்கிட்டாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. அதனால நாம வந்து சொல்ற விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில தாம் ஒவ்வொரு இந்து முன்னணி பொறுப்பாளரும் ஒவ்வொரு ஊரிலும் வார வழிபாடும் கூட்டு வழிபாடும் நடத்தினால் கண்டிப்பாக நாம் வெல்லலாம். இந்த பிரச்சார யாத்திரை வெற்றி பெறணும்னு சொல்லியாச்சுனா அத்தனை பேரும் நாம் இந்த 31 வரை இறுதியாக இருக்கிறது. அத்தனை பேரும் செந்திலாண்டவனை வேண்ட வேண்டும். அந்த செந்திலாண்டவன் அருளால் இந்த யாத்திரை வெற்றியடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.